வணக்கம் நண்பர் அண்டு நண்பிகளே, நம்ம தோட்டத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ரோஸ் தோட்டத்தில் ஃபுல்லாக களையறிச்சு நம்ம பவர் டில்லரை எடுத்து பவர் வீலரை எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேன். தோட்டத்துக்கு போகிற வழி மேடு பள்ளமாக தான் இருந்துச்சு, ஆனால் வண்டி நல்லாவே போச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் வந்து இந்த பிளேடு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பின்னாடி மாட்டிட்டு அதே டயரை போட்டு ஒரே வேலையை எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் மற்ற வண்டினால் அது கையில் தூக்கிட்டு போயிட்டு டயர் மாட்டினா எடுத்துகிட்டு போக முடியாது, ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் டயரில் மாட்டுன்ற வேலைன்றது வந்து ரொம்ப ஈஸி தான், வண்டியும் வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனால மீடியமான வெயிட்டு, அதனால் நம்மளுக்கு மாட்டுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. டயரை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சின்ன பின்னு போட்டு ஜாயின் பண்ணுறது தான். இதை வந்து உங்களுக்கு ஸ்பீடாக காட்டியிருப்பேன். டக்கு டக்கு டக்குன்னு டயரை கழட்டிட்டு மாட்டிட்டு அடுத்து என்ன, ஸ்டார்டிங் வந்து ப்ராசஸ் ஈஸி தான். அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்பீடு ரேஸ் கொடுக்குறத கொடுத்துட்டு கியர் டைப் பண்ணேன் வண்டி, அதனால் வந்து ஈஸியாக முடிஞ்சிச்சு. அடுத்து ஸ்டார்ட் பண்ண ஓட்ட ஆரம்பிச்சிட்டா வேலை ரொம்பவே வேகமாக ஆகிடுச்சு நண்பர்களே. கிட்டத்தட்ட இந்த வயல் வந்து 3/4 ஏக்கரா, ஆனால் வந்து 3/4 ஏக்கரா வந்து 2 மணி நேரத்தில் ஃபுல்லாகவே களை எடுத்தாச்சு நண்பர்களே. பாருங்கள், பில்லு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எல்லா பில்லையுமே ஒரு பில்லை கூட விட்டு வைக்கலாம் நண்பர்களே. ஃபுல்லாகவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டி. மைலேஜ் வந்து பார்க்க போனீங்கன்னா மைலேஜ் இருக்கு பின்னாடி சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பட்டை கிளப்பிச்சுருந்தோங்களே, மண்ணை பிரித்து தள்ளிருந்தோம். ஃபர்ஸ்ட் கியரில் ஓரளவு மீடியமாக போயிட்டு இருந்தது, அதே நம்மளுக்கு வந்து செகண்ட் கியரில் வந்து ஸ்பீடும் வேகமாக இருந்தது, அதே நேரத்தில் வேலையும் குயிக்காகிடுச்சு, பில்லு எல்லாத்தையுமே வந்து நசுக்கி தள்ளிடுச்சு. இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு பெனிஃபிட்டு தான் இந்த வண்டி. மேக்ஸிமம் இது மாதிரி ஓரளவு டிஸ்டன்ஸ் இருக்கிறது பண்ணிட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகா சின்ன சின்ன பண்ணி அந்த சின்ன பண்ணியத்துக்கு இந்த வண்டி ஆகாது. நீங்கள் இது மாதிரி ஒரு கேப் விட்டு பண்ணுறது, அப்புறம் ஒரு தோப்பில் ஓட்டுறதுக்கு, அது மாதிரி இப்போ எலுமிச்சந்தோப்பு, அப்புறம் தென்னந்தோப்புக்கு நடுவில் ஓட்டுறதுக்கு, அப்புறம் எதனா பாத்தி கட்டுறது, அது மாதிரி வேலைக்கு ஆகும். ஆனால் அந்த ரொம்ப சின்ன சின்ன பண்ணியத்துக்கு ஆகாது. இது இந்த வண்டி வந்து குறைஞ்ச பட்சம்னு பார்க்க போனீங்கன்னா 3 அடி ஓட்டலாம், 3 அடிக்குள்ளே தான் ஓட்ட முடியும், அதுக்கு மேலே போயிட்டால் ஓட்ட முடியாது, அதை சொல்லிடலாம். ஏன்னா சின்ன சின்ன பண்ணிட்டு ஆகாது, ஓரளவு பெரிய பண்ணிட்டுருக்கு. இப்போ நம்ம வயலே கூட இதுக்கு நம்ம பிளேட் செட் மாற்றி கொடுக்கணும், வயலே ஓட்டிக்கலாம், நெல் சேர் ஓட்டி தூட அந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பர்பஸ் இந்த பாருங்கள், இந்த போரை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பச்சையாக, அது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நொறுக்கி தள்ளி பிடிச்சி ஒரு போரே உள்ள க்ளீனாக ஒரே சால் தான், 2 சால் கூட விட்டேன், ஒரே சால் பட 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 அடித்து தள்ளி விட்டுருக்கேன். பாருங்கள் இந்த காட்சி உங்களுக்கு வேலையை விஷயாச்சு. அப்புறம் வந்து நம்மளுக்கு பெயின்ன்றது ஒரு சின்ன அலைச்சல் கூட இல்லை. அப்புறம் வளைக்கிறதுக்கும் நம்மளுக்கு எல்லாமே இஷ்டம். ஒரு உடம்பு வலி இந்த வண்டியை தள்ளதில் கால் வலி மட்டும் இருந்துச்சு, ஏன்னா இப்போ நடந்துட்டே இருந்தது நம்மளுக்கு வரட்டும். ஒரு 3 ஹவர்ஸ் கண்டினியூவாக நடக்கிறதுன்றது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கால் வலி வரக்கூடிய ஒன்று தான். அப்புறம் பார்க்க போனீங்கன்னா பர்ஃபார்மன்ஸோடைய பட்டை கிளப்புது நம்மளுக்கு ஏற்றது தான். நம்மளுக்கு லைட் வரணும் அப்படின்றதுக்கு அந்த வண்டி காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து வாரண்டின்றது 1 இயர் வந்தது, 3 ஃப்ரீ சர்வீஸ் வரும். நீங்கள் புதுசாக வாங்க பட்சத்தில் 3 ஃப்ரீ சர்வீஸ் வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் அந்த இருக்கிற 3 பிளேடு வண்டி 1 டயரு அது மட்டும்தான் வண்டி கூட வருது, மீதி எல்லாமே எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நாம் வாங்குறது மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதோட ஒர்க்கை பாருங்கள் நீங்களே, அது செய்கிற ஒர்க்கை கிட்டத்தட்ட 3/4 ஏக்கரா ஓட்டி இன்றைக்கி தான் இது லாங் டெஸ்டிங்னே 1 நாள் பார் ஓட்டினேன், இன்றைக்கி தான் ஒரு வயல் ஓட்டி டெஸ்டிங் ஓட்டியிருக்கு. அப்புறம் இதில் வந்து இப்போ வந்து ஃபுல் லென்த்து போட்டிருக்கு 3 பிளேடு, இதிலேருந்து ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சில காலில் வந்து வண்டி உள்ளே போக முடியல, ஏன்னா திடீர் ரொம்ப நெருக்கம் பாருங்கள். பட்சத்தில் அந்த ஒரு பல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி ஓட்டின நண்பர்களே பாருங்கள். இப்போ நம்ம வந்து மைலேஜ்னு பார்க்க போனோங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல். அப்படி பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோன்னு. அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா 3/4 மணி நேரம் ஓடணும் நண்பர்களே. நம்மளுக்கு ஒர்க்குன்றது குயிக்கே தான் ஆகிடுச்சு. இப்போ 3/4 ஏக்கரா 3 மணி நேரத்தில் ஓடிச்சுன்னா எவ்வளோ பெட்ரோலு, 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாவில் இந்த வயல் ஓட்டியாச்சு நண்பர்களே. 300 ரூபா 3/4 ஏக்கரா ஆகும், ஆனால் ஆள் குழினா கொஞ்சம் அதிகமாக ஆகும்.
அதே நேரத்தில் ஒய்க்கிங் ஒர்க்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக வச்சுருந்தோம் பாருங்கள். மண்ணோட பெரிஞ்சின் தர வந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் வண்டி வந்து கியர் டைப் நம்பிள்ளே ரிவேஸ் வந்துடும், நியூட்ரல் வந்துடும், செகண்ட் கியரு, ஃபஸ்ட் கியர். இதில் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டோங்கன்னா ஓரளவு மீடியமாக போகுது. அதே இடத்துல நம்ம வந்து செகண்ட் கியர் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அந்த மண்ணை பெருத்து தள்ளுற வேகமும் அதிகமாக இருக்கும். ரிவேஸ் வந்து நம்ம அதிகமாக இந்த இப்போ ஒரு கடைசியில் போயிட்டு நம்ம வளைய வேண்டிய பட்சத்தில் நம்ம வண்டியை ரிவேஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஓட்டிகிட்டே போகிறோங்க, ஒரு இடத்துல திடீர்னு ஓட்டா முட்டுறோம்னா கூட ரிவேஸ் எடுத்து நம்மளோட பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு. அப்புறம் ஒரு காலிலேருந்து மற்ற காலுக்கு மாற்றுறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லி தான். நம்மளுக்கு வந்து ஒர்க்கும் குயிக்காச்சு, அதே நேரத்தில் படப்படப்படன்னு அடித்து தள்ளி விட்டுருச்சு. களை எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் நண்பர்களே, வண்டி பக்காவாக இருக்கும். அப்புறம் பார்க்க போனீங்கன்னா அதில் ட்ராபேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் தான். இப்போ 3 அடி குறைஞ்சி போச்சுன்னும் போது நம்ம ரொம்ப சின்ன பண்ணியமாக வைக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓரளவு இந்த குச்சி வயல் அது மாதிரி வயலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரொம்ப நம்ம பக்கமாக பண்ணுறதுக்கு இந்த வண்டி செட் ஆகுது நண்பர்களே. நீங்கள் ஒரு வண்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அண்டு பெனிஃபிட்ஸ், எவ்வளோ வண்டி இருக்கு. ஆனால் ஒரு சில பிராண்டிங் ஓரியன்டாக தான் அந்த வண்டி வந்து ப்ரைஸும் வேரியபிள் ஆகுது, எல்லாமே வந்து ப்ரைஸிங் சேஞ்ச் ஆகுது. இந்த வண்டியோட இப்போ எடுத்து நாங்கள் ரேட் வந்து 72,000 சேலம் ஸ்டோர் ரூமில் எடுத்துங்க. ஓகே நண்பர்களே, இந்த வண்டி வந்து எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்களா, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ப்ளஸ் அந்த லைக்கை போட்டுட்டு போயிடுங்க. ஓகே நண்பர்களே, பாய் பாய்.